Good morning students. Today we are going to discuss about our third lesson, input device. So we already know that what is input. The instruction given to the computer, it's called input. How we are giving instruction? We are giving instruction through some devices. The devices are called input devices. Okay, ma'am. So if we want to function in computer, if we want to work with computer, means we need to give information to the computer. We need to give commands to the computers. Okay, for that purpose we are using some devices. These devices are called input devices. Okay, these instructions are called input. So we are giving instruction or command through some devices are called input device. Okay, here we are going to discuss about what are the input devices available. Okay, we know that what are the input devices. Keyboard and mouse is the popular input devices. Keyboard and mouse. Through keyboard we are fed data into the computer through keyboard. So keyboard is one of the input device. Here we can give the input like alphabet, as well as number, as well as special keys. Okay, using special keys, alphabetic numbers and special keys. Using special keys, we can give the symbols. Okay, wow. This is all the inputs using keyboard we can give to the computer. Then mouse. The mouse is the pointing device. Okay, the mouse is the pointing device. It's the most common pointing input device used widely after Windows operating system came into use. The mouse is used to operate the files and folders on the screen. Using a mouse, the user doesn't have to memorize commands. Okay, so inga enna solla varanga, first nam enna paathu paakaporam, input device. Nam third lesson enna input device. So input na enna adu, nama oru sila information computer kuduthe computer namakku etha mari function panna vekkirom, adhu dhaan input device. Okay va, adhu dhaan input device ingrom. So நம்ம வந்து நம்ம கொடுக்குற அந்த கமாண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் கம்ப்யூட்டர் என்ன பண்ணுது, ஒர்க் பண்ணுது நமக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதுக்காக அந்த கமாண்ட்ஸ் எந்த டிவைஸ் யூஸ் பண்ணி கொடுக்குறோம், அந்த டிவைஸ் தான் என்ன சொல்கிறாங்க, இன்புட் டிவைஸ்ங்கிறாங்க. ஸோ நம்ம கொடுக்குற கமாண்டை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணும், கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணும். ஸோ அப்படி கொடுக்க யூஸ் பண்ணுற டிவைசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீபோர்டு, மவுஸ், இதை பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, லேபில் என்னென்ன யூஸ் பண்ணிருக்கோம், கீபோர்டு மவுஸும் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், இந்த இன்புட் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த கீபோர்டு மூலயமா நம்ம என்னென்ன கொடுக்கலாம்னு பார்த்தோம்னா, எதர் அல்ஃபபெட்டாக டைப் பண்ணலாம், நம்பர்ஸ் கொடுக்கலாம், அப்புறம் சிம்பிள்ஸ் கொடுப்போம். ஓகேவா, இந்த கீபோர்டில் இப்படி கொடுப்போம். மவுஸில் எப்படி கொடுப்போம், ஜஸ்ட் பாயிண்ட் பண்ணுறது தான். மவுஸ் இஸ் ஏ பாயிண்ட் டிவைஸ். ஸோ நம்ம அதை பாயிண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், இன்புட் கொடுப்போம். ஓகேவா, ஸோ சேவ்ங்கிற போய் டைப் பண்ண கிளிக் பண்ணால் என்ன ஆகும், சேவ் ஆகும். ஸோ அதுதான் அந்த மவுஸோடைய வேலை. நெக்ஸ்ட்டு ஜாய்ஸ்டிக்ஸ். இனிஷியலி ஜாய்ஸ்டிக்ஸ் வாஸ் டிசைன்டு டு ஒர்க் வித் ஏர்க்ராஃப்ட். ஸோ இந்த ஏர்க்ராஃப்டில் பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக் இருக்கும், அதை ஃப்ரண்ட்டு பேக்கு அந்த மாதிரி இழுக்கும் போது அந்த ஏர்க்ராஃப்ட் வந்து மூவ், அந்த மூவிங்ஸ், இது நமக்கு எப்படி ஃப்ரண்ட்டு பேக்கில் வந்து ஷேக் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஏர்க்ராஃப்ட் அந்த மிஷின் அந்த ஏர்க்ராஃப்ட் வந்து என்ன ஆகும், அதுக்கேற்ற மாதிரி அது வந்து பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அப்படி யூஸ் பண்ணதை எந்த ஒரு ஜாய்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி ஒரு சில கேம்ஸ் கண்டுபிடிச்சாங்க. அந்த கேம்ஸ்க்கெலாம் நம்ம என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜாய்ஸ்டிக்கை யூஸ் பண்ணாங்க. ஜாய்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி இந்த கேம்ஸை கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஏர்க்ராஃப்டில் எப்படி அந்த டிவைஸை யூஸ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணாங்க, கேமையும் அப்படி வந்து டிசைன் பண்ணாங்க. ஸோ அந்த காருக்கு பதில் என்ன பண்ணாங்க, அந்த ஃப்ளைட்டு இந்த மாதிரி கேம்ஸில் கொடுத்து நம்ம அந்த இந்த மாதிரி அந்த ஜாய்ஸ்டிக்கை கொடுத்து நம்ம அதில் லைவாகவே நம்ம வந்து ஏர்க்ராஃப்டை வந்து ஆக்டிவ் பண்ணுற மாதிரி, அதுக்காக என்ன பண்ணாங்க, இந்த ஜாய்ஸ்டிக் கொடுத்தாங்க. இட் ஹேஸ் ஹேண்டில் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபிக்ஸ்டு ஓவர் த பேஸ். ஓகேவா, ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க, இந்த ஜாய்ஸ்டிக் வந்து சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் உள்ள கேமை வந்து நம்ம அந்த ஜாய்ஸ்டிக்கை வந்து நம்ம மூவ் பண்ணுறது பொறுத்து அந்த கேமில் இருக்கிற அந்த ஃப்ளைட்டோ ஏதோ ஏர்க்ராஃப்ட் என்ஜின்ஸ் ஏதோ இருக்கும், அது வந்து எப்படி மூவ் ஆகும், நம்ம லைவாகவே வந்து அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி நமக்கு இருக்கும், ஃபீல் வரும். ஓகேவா, அதுக்காக தான் இந்த ஜாய்ஸ்டிக். இப்போ முன்னாடி வந்து ஏர்க்ராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணாங்க, இப்போ வந்து கேம்ஸ்க்காகவும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ இந்த ஜாய்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி அந்த கேம்ஸ் அந்த ஏர்க்ராஃப்ட்டை வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுனால This is also one of the input unit சொல்கிறாங்க. ஓகே, input unit or input device. Next, trackball. A trackball is a computer cursor control device mostly used with laptop and notebook computers. It looks like upside down of a mouse. It is used to move the
object seen on the monitor in any directions. We can roll this ball with thumb, fingers, or using palm to move the pointer. The ball is fixed on the socket containing sensor to detect a rotation of the ball about to axis. Okay. So in the track ball ngirundhu kittadatta mouse maadhiri dhaan but nama ana enna solrom enna seyramana mouse shake pandradhu vela idha ball நம்ம அந்த தம்பு வச்சு ஓகேவா தம்பு வச்சு நம்ம ஃபிங்கர்ஸை வச்சு என்ன பண்ணலாம் மூவ் பண்ணலாம் நம்ம எப்படி மூவ் பண்ணுறோமோ அது பேஸ் பண்ணி என்ன ஆகும் மவுஸில் மவுஸை நம்ம யூஸ் பண்ணும்போது எப்படி கர்சர் அங்கேயும் மூவ் ஆகுதோ லெஃப்ட் ரைட்டில் மூவ் ஆகுதோ அதே மாதிரி இந்த ட்ராக் பாலை மூவ் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி இது என்ன ஆகும் மூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கேனர். இட் இஸ் எட் அனதர் மோஸ்ட் யூஸ்ஃபுல் இன்புட் டிவைஸ் வைட்லி யூஸ்டு ஃபார் டிஜிட்டைசிங் of bulk data. It captures the image of printed information kept over its glass surface. The information may be text or pictures. So information may be a text or pictures ah irukalam adu nama enna pannalam idhula scan pannalam bulk ah irukradha scan panni use pannikalam. It captured image is then stored into the computer memory. இது என்ன பண்ணும் இமேஜை கேப்சர் பண்ணி கம்ப்யூட்டர் மேலே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் அதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணும் ப்ரிண்ட் பண்ணி கொடுக்கும் ஸ்கேன் பண்ணி தரும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா ஸோ இதுதான் வந்து ஸ்கேனர். ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணும் சூப்பராக ஸ்கேன் பண்ணி சிஸ்டத்தில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அதை இன்னொரு ப்ரிண்டரில் கனெக்ஷன் கொடுத்து நம்ம அதை ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார் கோட் ரீடர். இட் இஸ் சிமிலர் டு ஸ்கேனர்ஸ் விச் ஆர் மெயின்லி யூஸ்ட் இன் சூப்பர் மார்க்கெட்ஸ் அண்ட் லைப்ரரிஸ் ஃபார் ரீடிங் த டேட்டா. ஸோ பார்கோடு பார்கோடுனா பார்த்துருப்பீங்க இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்து திங்ஸ் வாங்கும்போது அந்த அதை கவர் பண்ணியிருக்க பேப்பரில் வந்து ஒரு ஒயிட் கலர் சின்ன ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருப்பாங்க அதில் வந்து பிளாக் கலர் கோடு கோடாக இருக்கும் சின்னது பெருசமாக கோடு இருக்கும் ஒரு சில நம்பர்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஜஸ்ட் ஒரு கேமரா வச்சுருப்பாங்க பில் செக்ஷனில். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த திங்ஸை வாங்கி ஜஸ்ட் அந்த கேமராவில் வந்து காட்டுவாங்க அவ்வளோதான் காட்டோன்னே என்னாகும் அதுக்குன்னு ஒரு ரேட்டு எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து ஃபேட் பண்ணி வச்சுருப்பாங்க டேட்டா சிஸ்டத்தில். ஸோ பட்டு பட்டு என்னாகும் அந்த ப்ராடக்டோட நேம் என்ன அதோட எவ்வளோ குவான்டிட்டி எவ்வளோ அதோட ரேட்டு என்ன அப்படின்னு டிஸ்பிளே ஆகிட்டு வந்துருக்கோம். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக டைம் வேஸ்ட் பண்ணி அங்கே நின்றுருக்குது ஜஸ்ட் கடகடன்னு அப்படியே சேவ் ஆகும் நமக்கு டைம் சேவ் ஆகும் அப்படியே ஸ்கேன் பண்ணி அடுத்தடுத்து என்ன ஆகும் அடுத்தடுத்த திங்ஸை ஸ்கேன் பண்ணிட்டு அமௌண்ட் எல்லோ பே பண்ணிட்டு நம்ம வந்தே சேர்ந்துடலாம். ஸோ அதுக்காக அந்த பார் கோடு. இப்போலாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக் இருக்குல்ல ஸோ அதில் வந்து இந்த பார் கோடுன்னு இருக்குது. முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் பாஸ்புக்கை என்ட்ரி பண்ணால் வி ஹாவ் டு கோ பேங்க்கு நம்ம பேங்க்குக்கு போய் அங்கே அங்கே யார் நமக்கு சர்வீஸ் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்து என்ட்ரி போடணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ வி ஹாவ் டு வெயிட் ஸோ டைம் வேஸ்ட்லாம் ஆகும் நிறையா. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க மிஷின் வச்சுட்டாங்க அந்த மிஷினில் பார் கோட் இந்த பார் கோடை என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டமர் ஐடி கூட இந்த பார் கோடை லிங்க் பண்ணிடுவாங்க. கஸ்டமர் ஐடி கூட இந்த பார் கோடை லிங்க் பண்ணுறதுனால என்னாகும் வெளியில் வச்சுருக்க அந்த ப்ரிண்டரில் ஜஸ்ட்டு நம்ம போய் வச்சிட்டா போதும் புக்கை வச்சோடனே அந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணும் ஸ்கேனர் இருக்குல்ல ஸ்கேனர் பண்ணி படிச்சு அந்த ஸ்கேனர் என்ன பண்ணும் ஸ்கேனர் அந்த மிஷின்லேயே இருக்கும் ப்ரிண்டரில் ஸ்கேன் பண்ணும் ஸ்கேன் பண்ணோடனே நம்ம டீட்டெயில் அதுக்கு வந்துடும் வந்தோடனே என்ன பண்ணும் ப்ரிண்ட்டு கொடுத்துடும் கரெக்டாக ப்ரிண்ட் ஆகிட்டே வந்துட்டுருக்கும். ப்ரிண்ட் ஆனதுக்கப்புறம் பேஜ் ஃபில் ஆகிட்டுனா டர்ன் த பேஜ் அண்ட் இன்சர்ட்னு வரும். ஸோ நம்ம புக்கை திரும்ப எடுத்து பேஜ் டர்ன் பண்ணி திரும்ப இன்சர்ட் பண்ணோம் திரும்ப உள்ளே போய் என்ட்ரி ஆகி நம்ம கொடுத்துருவோம். ஸோ இப்போ எல்லா பேங்க்லேயும் இந்த சிஸ்டத்தை என்ன பண்ணாங்க இன்சர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து எங்கேயும் போய் வெயிட் பண்ணிவிட்டு பேங்க் நம்ம பர்டிகுலர் பேங்க்குக்கு போய் பேங்க் ஸ்டாஃபை பார்த்து நம்ம என்ட்ரி போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா இதுக்காக தான் இந்த பார் கோட் ரீடருங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டிஜிட்டல் கேமரா. இட் இஸ் த ரீசன்ட் டிவைஸ் காமன்லி யூஸ்டு டு இன்புட் ஃபோட்டோ இமேஜ் லைவ் மூமெண்ட்ஸ் கேன் பி கேப்சர்ட் அண்ட் இன்க்ளூடட் அஸ் டேட்டா இன் த கம்ப்யூட்டர்ஸ். நவடேஸ் ஆல்மோஸ்ட் ஆல் மொபைல் ஃபோன்ஸ் பிடிஎஸ் அண்ட் டேப்லெட்ஸ் ஹாவ் கேமராஸ் இன் இட் திஸ் டிவைஸ் கேன் ஸ்டோர் மெனி இமேஜ் இன் இட். ஸோ என்ன சொல்கிறாங்க இந்த டிஜிட்டல் கேமரா நம்ம இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய அதிகமாக இந்த டிஜிட்டல் கேமரா யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இமேஜ் எடுக்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு லைவாக வீடியோ எடுக்கிறதுக்கு பேஸ்டாக பண்ணுற டெக்னாலஜி பேஸ் பண்ணி நம்ம நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா இதுதான் டிஜிட்டல் கேமரா. ஸோ இது ஒரு இன்புட்டு. நெக்ஸ்ட்டு மைக்ரோஃபோன். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன் கம்ப்யூட்டர் நம்ம ஒரு ஹார்ட்வேர் வந்து நான் தன்னாலே வந்து என்ன அது ஒர்க் பண்ணாது கம்ப்யூட்டர் கேன் நாட் திங்க் இட் செல்ஃப் கேன் நாட் ஒர்க் இட் செல்ஃப் வி நீட் டு கிவ் சம் இன்ஸ்ட்ரக்ஷன். கம்ப்யூட்டரால் என்ன பண்ண முடியாது
தன்னைத்தானே வந்து திங்க் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது. ஸோ நம்மளோட ஸ்பீடாக ஒர்க் பண்ணோம், பட் என்ன அதுவாக ஓனாக திங்க் பண்ணி எந்த வேலையும் செய்யாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அதை நம்ம தான் வந்து ரெகுலேட் பண்ண போகிறோம், அதுக்கு நம்ம தான் கமாண்ட் கொடுக்க போகிறோம், நம்ம தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுனால தான் அது வந்து இன்புட்னு சொல்கிறோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எந்தெந்த டிவைஸ் யூஸ் பண்ணி கொடுக்குறோமோ அந்த டிவைஸ் பேர் இன்புட் டிவைஸ் சொல்கிறோம். ஸோ இந்த இன்புட் டிவைஸில் மைக்ரோஃபோன் ஒன்று. ஸோ மைக்ரோஃபோனுங்கிறது என்னென்னு பார்ப்போம். இட் இஸ் அன் ஆடியோ இன்புட் டிவைஸ். ஸோ இது என்னது, எப்படி நம்ம கீபோர்டில் டைப் பண்ணி கொடுக்குறோமோ இது வந்து என்னது, ஆடியோ இன்புட் டிவைஸ்ங்கிறாங்க. மோஸ்ட் யூஸ் ஆஃப் வாய்ஸ் ரெகக்னேஷன் அண்டு சேட்டிங். ஸோ இது நம்ம என்ன செய்யலாம், சேட் பண்ணி ஒருத்தங்கிட்ட நம்ம பேசலாம். இன்னொன்று வந்து என்னது, வாய்ஸ் ரெகக்னேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து இது ஒரு இன்புட் டிவைஸ். இட் கேம் இன் டு கம்ப்யூட்டர் வேர்ல்ட் இன் ரீசன்ட் இயர்ஸ் வென் மல்டிமீடியா சிஸ்டம்ஸ் பிகேம் பாப்புலர். இட் இஸ் மோஸ்ட்லி யூஸ்ட் இன் வீடியோ கான்ஃபரன்சிங் இன் மல்டிநேஷனல் கம்பெனிஸ். ஸோ இது இன்புட்டுங்கிறாங்க. இதில் அந்த இது இன்புட் டிவைஸ்னு எப்படி சொல்கிறோன்னு பார்த்தோம்னா, மல்டிநேஷனல் கம்பெனியில் இருக்கிறவங்களாம் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் பண்ணும்போது நம்ம ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் போக தேவையில்ல. ஸோ நெட்ஒர்க் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம், வீடியோ கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ நான் இங்கேருந்து பேசுகிறத அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க லிசன் பண்ணிவிட்டு அவங்க திரும்ப பேசுவாங்க. ஸோ பேசுகிறது எல்லாத்தையும் இந்த மைக்ரோஃபோன் என்ன பண்ணுது, ரெக்கார்ட் பண்ணி உடனேக்கு உடனே லைவாகவே ரிசீவருக்கும் சென்டருக்கும் மாற்றி மாற்றி அனுப்பிட்டு இருக்கிறாங்க நெட்ஒர்க் யூஸ் பண்ணி. ஸோ அதனால் இது வந்து ஒன் ஆஃப் த இன்புட் டிவைஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டச் ஸ்க்ரீன். த கரண்ட் ஜென்ரேஷன் சில்ட்ரன்ஸ் ஆர் வெல் அவேர் ஆஃப் திஸ் டச் ஸ்க்ரீன். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு டச் ஸ்க்ரீனாகவே என்னன்னே தெரியும். ஓகேவா? பிறந்த குழந்தைக்கே தெரியும் டச் ஸ்க்ரீனாக என்னான்னுட்டு. மொபைல் ஃபோனில் இருக்கிறது டச்சு, அதுதான் டச் ஸ்க்ரீன். இப்போ சிஸ்டத்துலேயும் அதெல்லாம் வந்துருச்சு. ஓகேவா? லேப்டாப்லலாம் டச் ஸ்க்ரீன் வந்துச்சு. ஏடிஎம்ல முன்னாடி நம்பர்ஸ் யூஸ் பட்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம், இப்போ என்னது, அதுவுமே டச் ஸ்க்ரீன் தான். ஸோ அதை நம்ம ஸ்க்ரீனை டச் பண்ணி நமக்கு வேணுங்கிறத ஆப்ஷனை டச்சிலே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், இன்புட்டாக கொடுக்குறோம். அதுக்கேற்ற மாதிரி அந்த மிஷின் நமக்கு என்ன பண்ணோம், ஒர்க் பண்ணோம். ஓகேவா? ஸோ அது சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்மார்ட் ஃபோன்ஸ், டேப்லெட்ஸ், கம்ப்யூட்டர் ஹேவிங் டச் ஸ்க்ரீன், மானிட்டர்ஸ் எக்ஸட்ரா. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, டேப்லெட்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர்லேயும் இப்போ டச் ஸ்க்ரீன் வந்துடுச்சு. ஓகேவா? அப்புறம் ஏடிஎம்ல மிஷின்ஸ்லாம் வந்து என்னது, டச் ஸ்க்ரீன்லேயே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் டச் ஸ்க்ரீன்கிறோம். A touchscreen is an electronic visual device that allows user to control the device with just a simple touch of a finger or a stylus sensitive pen like handle used to touch on the display unit. So touchscreen நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றோம், இன்புட் கொடுத்து. இன்புட் எப்படி, just நம்ம fingers-ஆல லைட்டா டச் பண்ணாவே போதும். கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், டச் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறோம். அப்படி இல்லைன்னா சென்சிட்டிவ் பென்னு, நிறைய பென்னெலாம் பென்னு உண்டு, அதை வந்து என்னென்னா ஃபிங்கருக்கு பதில் நம்ம அந்த பென்னை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நம்ம அந்த டச் ஸ்க்ரீன் மொபைலோ, டச் ஸ்க்ரீன் வந்து டச் ஸ்க்ரீன் லேப்டாப்பையோ, டச் ஸ்க்ரீன் கம்ப்யூட்டர் நம்ம என்ன செய்யலாம், ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். தி இன்ட்ராக்ஷன் வித் த டிவைஸ் இஸ் மெயின்லி டன் த்ரூ த டிஸ்பிளே யூனிட். ஸோ அந்த இன்ட்ராக்ஷன் டிவைஸ், இப்போ அந்த இந்த டிவைஸ் கூட நம்ம எப்படி இன்ட்ராக்ஷன், இப்போ கம்ப்யூட்டர் எப்படின்னா கீபோர்டு மவுஸ் மூலயமா இன்ட்ராக்ட் ஆகும். இதுவே டச் ஸ்க்ரீன் கம்ப்யூட்டர்னா எப்படி, டேரெக்டாகவே நம்ம வந்து மானிட்டர் மூலயமாவே இன்ட்ராக்ட், மானிட்டர்லேயே நம்ம வந்து என்னென்ன வேணுமோ அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆல் ஏடிஎம் மிஷின்ஸ் யூஸ்ட் இன் டச் ஸ்க்ரீன் டெக்னாலஜி. ஓகேவா? இப்போ எல்லா மிஷினுமே என்னாச்சு, ஏடிஎம் மிஷின்லாம் டச் ஸ்க்ரீன் டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுது. லேட்டர் இட் வாஸ் எக்ஸ்டெண்டட் டு டச் கீபோர்டு இந்த டிஸ்பிளே யூனிட் இட் செல்ஃப். ஓகேவா? ஸோ இதுதான் இங்கே சொல்ல வராங்க. கீபோர்டு மூலயமா நம்ம யூஸ் பண்ணி ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு இருந்தோம், இப்போ வந்து டச் ஸ்க்ரீன், டச் சென்சார், அந்த சென்சார் நம்ம கொடுக்க அதை யூஸ் பண்ணி அது என்ன ஆகும், ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் உங்களுடைய தேர்ட் யூனிட், தேர்ட் லெசன். என்னது உங்களோடது, இன்புட் டிவைசஸ். தேர்ட் லெசன்னா இன்புட் டிவைஸ். இன்புட்னா நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனாக இன்புட்டு, அந்த இன்புட் எந்தெந்த டிவைஸ் யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர் கொடுக்குறோமோ அந்த டிவைஸ் பேர் தான் வந்து இன்புட் டிவைசஸ்ங்கிறோம். இங்கே சம் இன்புட் டிவைசஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கீபோர்டு, நெக்ஸ்ட்டு மவுஸு, நெக்ஸ்ட்டு ஜாய்ஸ்டிக், ட்ராக்பால், ஸ்கேனர், பார்கோட் ரீடர், டிஜிட்டல் கேமரா, மைக்ரோஃபோன், டச் ஸ்க்ரீன். ஓகேவா? இதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட் டிவைசஸ். ஸோ இந்த இன்புட் டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இன்புட் கம்ப்யூட்டர் கொடுத்து நம்ம கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறோம். இதுதான் உங்களுடைய தேர்ட் லெசன். தேர்ட் லெசனோட உங்களுக்கு இந்த டேர்முக்கான லெசன்ஸ் ஓவர். ஓகேவா? தேர்ட் லெசனோட இந்த டேர்முக்கான லெசன் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரிவிஷன் தான் பார்ப்போம். நான் செகண்ட் லெசன் க்வெஸ்சன் ஆன்சர்லாம் எடுத்து வச்சுட்டேன், சீக்கிரமாக அனுப்பிடுறேன். நீங்கள் தேர்ட் லெசன் நல்லா படிச்சுங்க, லைன் பை லைனாக படிச்சுட்டு நீங்கள் வந்து க்வெஸ்சன் ஆன்சரோ ஒன் வேர்ட்ஸையோ ஜஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆன்சர் கொடுக்கும்போது மிஸ்டேக் இருந்தால் வி வில் சேஞ்ச். ஓகேவா? கிளாஸ் முடிச்சுக்கலாமா?
थैंक यू स्टूडेंट्स।